ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது குடல் புண்ணு வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கீரையோட குச்சியை மட்டும் விட்டுட்டு இலையும் இந்த குட்டி குட்டி விதை மாதிரி இருக்குல்ல இதையும் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த குச்சியை கூட நீங்கள் கீரை போட வேண்டாம், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் சேர்த்து சூப்பு மாதிரி வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். இப்போ நம்ம இந்த இலையும் இந்த பூவு இந்த விதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 10-15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கீரை எப்பயுமே சீக்கிரமாகவே வதங்கிரும். வெங்காயத்தோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்பயுமே கீரைக்கு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை வதங்கவும் ரொம்ப கொஞ்சமாகிடும். நீங்கள் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா கீரைக்கு உப்பு அதிகமாக தெரியும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு கீரையை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1 சில்லு தேங்காய், 4 அல்லது 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம கீரையில் சேர்த்துடலாம். கீரையோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கீரை வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவல் மட்டும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கவும் பொரியல் ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.